ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரூபன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜாகிங் பண்ணுறது. என்னடா நீ ஜாகிங் பண்ணுறதை நாங்கள் 10 நிமிஷம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லைங்கண்ணா. ஸோ நம்ம இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக அதையே பண்ண போகிறோம். என்னென்னா, நடுவில் ஒரு செமெட்ரி இருக்குது, ஒரு கிரேவ்யார்ட், அதை சுற்றி ஒரு மினி ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நான் மேக்ஸிமம் ஜாகிங் போவேன். காலையில் ஈவினிங் ஜாகிங் போகிறப்ப அந்த ஃப்ரெஷ் ஏர் படுறப்போ நம்ம என்ன டென்ஷன், ஆஃபீஸ் டென்ஷன் எது இருந்தாலுமே அப்படியே நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுவோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே உங்களுக்கு விஷுவலாக காட்டுறதுக்காக தான் நான் இது ஒரு வ்ளாகாக பண்ணலான்னு நினச்சேன். ஸோ வாங்க நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஊரே பார்க்கலாங்க. ஸோ இந்த செமெட்ரி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு அழகான ரோடு போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறது செம எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஒரு ஆக்சிஜன் இன்டேக் இருக்கும் நமக்கு. அண்ட் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி ஜாகிங் இந்த ரூட்டில் தான் பண்ணுவாங்க. அண்ட் இது எவ்வளோ பெரிய சர்க்கம்ஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றி ஓட்டினீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் ஓடலாம். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸ் ஓடின மாதிரி ஒரு கணக்காயிரும். ஸோ நான் ஓடுறப்ப என்னோடய நீங்கள் பேக்ரவுண்ட் நல்லா நோட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நடுவில் ரோடு இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஒரு ரோடு பார்க்க போகிறோம், அங்கே ஒரு வியூ இருக்குது. ஸோ லெட் சீ தட். நம்ம பார்த்து அதே செமெட்ரியோட சைட் வியூ. ஓகே, ஸோ இங்கே ஒரு பெரிய பள்ளம். ஸோ இந்த வியூ பார்க்கலாம். இந்த வியூக்காகவே திருப்புறேன். ஸோ இந்த ஃபாரஸ்ட் கலர் ஒரு 2-3 ரவுண்ட் போயிட்டு வந்தால் நம்ம முகத்தில் அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, ஒரு சிரிப்பு தானாக வந்துடும் நமக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட டாகை கூட்டிகிட்டு ஜாகிங் போயிடுவாங்க. ஃபேமிலியோடு வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக இங்கே யாரை பார்த்தாலும் ஜிந்தோ பிரெயின் சிரிச்சுட்டு சொல்லுவாங்க வணக்கம்னு. நம்ம ஒரு லெசனில் பண்ணோம்னா ஸோ ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க இவங்களும் தான். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டோம். ரொம்ப பேஸ்ட்டியாக ஓடுறதுனால கெஸ் வாங்குதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லேன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே போய் சிமெட்ரியில் தான் போய் சேரும். அண்ட் இங்கே பார்க்கலாம், மெயின் ரோட்டில் பஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ சிமெட்ரி சுற்றி இருக்க இந்த ரோடு தாங்க சொன்னேன் ஜாகிங்க்கு யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார ஓடுற எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவல் இல்லையா. அதுதான் நான் எப்போவுமே அதை சூஸ் பண்ணுவேன்.
இந்த செமெட்ரியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சோவியத் மிலிட்ரி செமெட்ரி. அண்ட் இதை சுற்றி இருக்கிற மினி ஃபாரஸ்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா முசோலியம் பார்க். இதுதான் செமெட்ரியோட மெயின் என்ட்ரன்ஸ். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸோட பேர் அண்ட் அவங்களோட ஐடென்டிட்டி எல்லாம் எழுதியிருக்கும். அங்கே பக்கத்தில் போய் பார்க்கலாம். நமக்கு இந்த பேர் வாயிலே நுழையாதுங்க. ஸோ ஐ திங்க் லெஃப்டினன்ட் ஜென்ரல் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த செமெட்ரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் ஸ்டாச்சூஸ் இருக்குது. ஸோ மிலிட்ரி சோல்ஜர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த செமெட்ரி எதுக்கு என்ன செமெட்ரியில் பார்த்தீங்கன்னா 21,000 சோல்ஜர்ஸோட உடம்புகள் ஆஷஸாகவும் டெட் பாடிஸாகவும் புதைக்கப்பட்டிருக்கு. இந்த செமெட்ரியோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் சோல்ஜர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சைடில் இறந்து போன சோல்ஜர், இன்னொரு சைடு இன்ஜூர்ட் சோல்ஜர், இன்னொருத்தங்களை ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் சென்டரில் ஒரு பில்லர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்ட் இந்த பில்லர் லைக் ஸ்ட்ரக்சரில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் பார்க்கலாம். பக்கத்தில் வந்தாலும் இதை நம்மளால் படிக்க முடியாதுங்க, ஏன்னா இது ஃபுல்லாக போலீஷில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதோட மீனிங் என்னன்னு நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டில் அடித்து பார்த்தோம்னா, டு த எட்டர்னல் க்ளோரி ஆஃப் த ஹீரோயிக் சோல்ஜர்ஸ் ஆஃப் த இன்வின்சிபிள் சோவியத் ஆர்மி ஹூ டைட் இன் த பேட்டில் வித் த நாசி இன்வேடர்ஸ் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் போலண்ட் அண்ட் ஆர் கேபிட்டல் வார்சோ. ஸோ அப்படியே நம்ம வியூ பார்க்குறோம். ஸோ ஜாகிங் போகிறவங்களே பார்க்குறோம். இந்த மினி ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ரிச்சான பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஓடுறப்போ பல வகையான செடி கொடி மரங்களை பார்க்கலாம். அண்ட் நம்ம வ்ளாகை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் ஜாக் பண்ணணும், அண்ட் நம்ம ஊரில் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் நம்ம மக்களுக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போடுற பல கண்டென்ட் உங்களுக்கு தெரிய வரும். அன்டில் தென், பாய்.